ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டேலி சேகர் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபார் ஜிஎஸ்டி ஃபைலிங்க்கு எப்படி பாஸ்வேர்டெலாம் மேனேஜ் பண்ணுறோம். இப்போ நம்ம நிறைய எக்ஸலில் வச்சுருப்போம், அதெல்லாம் இப்போ ஸ்டாஃப் ஏதோ மாற்றினாங்கன்னா நமக்கு அப்டேட் ஆகாது. நம்ம வீட்டில் போய் ஏதாவது லேப்டாப்பில் பார்க்குறதா இருந்ததுன்னா இது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்டதுனால இப்போ அந்த ஜிஎஸ்டி பாஸ்வேர்டு எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, செகண்ட் வந்து போர்ட்டலில் இருந்து சில டூல்ஸை வச்சு நமக்கு தேவையான ரிப்போர்ட் எப்படி பார்க்குறது அப்படின்றது பார்க்கலாம். இந்த போர்ட்டல்லேருந்து எப்படி அப்படின்றது கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஜிஎஸ்டிஆர் 3B நம்ம ரெகுலராக மாதம் மாதம் ஃபைல் பண்ணுறோம். இப்போ எனக்கு வந்து எப்படி ரிப்போர்ட்னா, மூணு வருஷத்தில் இந்த பார்ட்டி இது, ஒரு சிங்கிள் பார்ட்டி இது, எப்படி எப்படி டர்ன் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி வேணும் அப்படின்னா, நம்ம மாதம் மாதம் போயிட்டு அதில் எல்லாமே எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா எழுதிட்டு இல்லது எக்ஸலில் ஏதோ மெயின்டைன் பண்ணிட்டு பண்ணுறோம். பட் இது வந்து டைரெக்டாக ஜிஎஸ்டிஎல் போர்ட்டலேருந்து வித்தின் 3 செகண்ட், 3 செகண்டில் டர்ன் ஓவர் எவ்வளோ, 17-18 எவ்வளோ, 18-19 எவ்வளோ, இன்றைக்கி வரைக்கும் எவ்வளோ. ஸோ இது இந்த மூணு வருஷத்தோட ரிப்போர்ட்டு 3 செகண்டில் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது இந்த ரெண்டு டிப்ஸும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம நேராக சைட்டுக்கு போகிறோம். இதில் வந்து டேக்ஸ் அடா க்ரோம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிஎம்எஸ் லாகின் அப்படின்றது வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது எப்படி டவுன்லோட் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது இதில் எல்லாமே இருக்கும். இதில் எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்றது இருக்கும். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் போட்டு இது ஒரு மெயிலில் ஒரு கீ வரும், அந்த கீ எடுத்து இந்த ஷார்ட்கட்டு ஆடான் உள்ளார நம்ம போடணும். போட்டோம்னா தான் இந்த பாஸ்வேர்டு எப்படி மெயின்டைன் ஆகுது அப்படின்றது தெரியும். ஸோ நான் வந்து இது ஏற்கனவே கூகுள் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு ஜென்ரலாக தெரிஞ்சிருக்கணும். அதை பேஸ் பண்ணி இதில் ஆட் நம்ம ஏற்கனவே பண்ணிட்டேன். திருப்பி ரிமூவ் பண்ணி பண்ணுறது வந்து எல்லாமே சிரமமாக இருக்கும். ரிசல்ட் வந்து ஒன்று ஒன்று ஆட் பண்ணி பண்ணுறதுக்கு உங்களுக்கு காமிக்க முடியாத போகிறது, எக்ஸாக்ட் ரிசல்ட் கொடுக்க முடியாதனால ஜஸ்ட்டு நான் ஆட் பண்ணி வச்சிட்டேன் அப்படிங்கிறதுனால அந்த ஆட் பண்ணினதுலேருந்து நம்ம போகிறோம். இப்போ நீங்கள் வந்து இந்த டேக்ஸ் அடா பிஎம்எஸ் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணினதுக்கப்புறம் என்ன ரிப்போர்ட் வருது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஜிஎஸ்டி சைட்டுக்குள்ளார போகிறேன். இதில் வந்து டேக்ஸ் அடாவை ஏற்கனவே நான் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் டேஷ்போர்டு அது இதுலாம் இருக்குது. இதில் வந்து என்ன கேட்கும் அப்படின்னா, ஆட்ஆனில் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லது சைன் வித் கூகுள் அப்படின்றது உள்ளார போயிட்டு இது வந்து என்னோடய கூகுள் க்ரோமில் சிங்க் பண்ணியிருக்கு. இதில் என்னோடய ஜிமெயில் உள்ளார சிங்க் பண்ணியிருக்கு. ஸோ நான் இன்னொரு சிஸ்டம் இல்லது வீட்டில் லேப்டாப் போய் ஓப்பன் பண்ணோம்னா இதே பாஸ்வேர்டு அங்கேயும் வரும். இது வந்து சிங்க்ரனைசேஷன் ஆயிரும். அது ஜென்ரலாக வந்து எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, சார் யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் வந்துட்டு எப்படி சார் வெதர் இட் இஸ் செக்யூர்டு ஆர் நாட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, நெட்டு இல்லாத இருந்ததுன்னா செக்யூர்டு, நெட்டு இருந்ததுன்னா எந்த ஒரு இதுவுமே வந்து அன்செக்யூர்டு தானே தவிர. பட் நம்ம வந்து ஒரு பாஸ்வேர்டு வச்சுட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து வி ஹாவ் டு டிசைட் வெதர் இதில் வைக்கலாமா வேணாமா அப்படின்றது நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ இப்போ நான் இதில் டேக்ஸ் அடான்றதில் நம்ம வந்து இதை வந்து லிங்க் பண்ணி ஆட் பண்ணி வச்சிட்டேன். டேக்ஸ் அடாவில் க்ரோமில் வந்து டேக்ஸ் அடா அப்படிங்கிறது நம்ம இங்கே பண்ணி வச்சிட்டேன். இப்போ எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றது பார்க்கலாம். இப்போ நான் ஜஸ்ட்டு சைட்டுக்கு போயிட்டேன், லாகின் கொடுக்குறேன். கொடுத்தோடனே என்ன கேட்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் இது எல்லாமே கேட்கும். என்னென்ன லிஸ்ட்டில் என்னோட கம்பெனி என்னென்ன, அதாவது ஒரு ஒரு கிளைண்ட்டை எப்படி ஆட் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்றது இதில் ஆட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதில் லிஸ்ட் ஆகும். எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே ஆட் நியூன்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஏதோ கிளைண்ட் நேம், ஜிஎஸ்டி நம்பர், யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு பேனு, இது இன்கம் டேக்ஸ். இது வந்து இன்கம் டேக்ஸ் பேன், அதாவது ஜிஎஸ்டிஆர் ஜிஎஸ்டி சைட் இல்லாத இன்கம் டேக்ஸ் உண்டான பாஸ்வேர்டும் இதில் சேவ் ஆயிரும். இது வந்து ஒரு 50 கிளைண்ட்ஸ் வரைக்கும் ஃப்ரீ வெர்ஷனு, அதுக்கு மேலே இருந்ததுன்னா பெய்டு வெர்ஷன். ஸோ இது வந்து ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு சிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா, யாராவது நம்ம கிளைண்ட்டு நம்ம ஸ்டாஃப் ஏதாவது மாற்றிருந்தாங்க அப்படின்னாங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணோடனே பாருங்கள், பாஸ்வேர்டுக்கு இது யூசர் நேம் பாஸ்வேர்டு போகாது. ஜஸ்ட்டு வந்து ஒரு இதுக்கு ஒன்று
ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோம்னா அது உள்ளார போயிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பாஸ்வேர்ட் மேனேஜ்மெண்ட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஜஸ்ட் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து மேனேஜ் பண்ணுறது எப்படின்றது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ செகண்ட் டிப்ஸ் வந்து எப்படின்றது பார்த்தோம்னா, எகெயின் வந்து என்ன பண்ணுறோம், கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுறோம். இங்கே வந்து ஜிஎஸ்டி ஜென் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது சர்ச் பண்ணிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக இதில் வரும். ஜஸ்ட்டு ஜிஎஸ்டி க்ரோம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது இருக்கும். இதுவும் சேம் அதே தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஜென் ஃபார் இன்ஸ்டால் ஜிஎஸ்டி இன்ஃபர்மேஷன் அப்படின்றது இருக்குது. இதில் எப்படி ஆட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல் ஜிஎஸ்டி கம்பெனி எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி ரிப்போர்ட் பார்க்குறது அப்படின்றதெல்லாம் இதில் இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷனும் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்காக மறுபடியும் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறோம், ஆட் டு க்ரோம்னு கொடுக்குறோம். இந்த ஜிஎஸ்டி பீஸ்ஃபுல் கம்ப்ளைன்ஸ்ன்றது ஆட் டு க்ரோம்னு கொடுக்குறோம். எல்லா எக்ஸ்டென்ஷனும் இந்த மாதிரி தான் வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆட் ஆயிடுச்சு, இங்கே வந்து ஆட் ஆயிடுச்சு, ஜிஎஸ்டி ஜென் பீஸ்ஃபுல் ஜிஎஸ்டி கம்ப்ளைன்ஸ்ன்றது. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ மறுபடியும் ஜிஎஸ்டி சைட்டுக்குள்ளே போகிறோம். ஒரு டேக்ஸ் அடா மூலிமா நம்ம வந்து ஒரு பாஸ்வேர்டு வச்சு, இது யூசர் நேம் பாஸ்வேர்டு அடிக்காத இந்த கிளைண்ட்டை செலக்ட் பண்ணி உள்ளார போகிறோம். போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இப்போ ரிட்டன் டேஷ்போர்டுக்குள்ளார இந்த மெனுவில் இந்த இடத்துல இருக்கணும். ஸோ இந்த இடத்துல இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும், ப்ளூ அப்படி ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதில் கிளிக் பண்ணோம் அப்படின்னோம்னா இதில் டீட்டெயில்ஸ், டைரக்டர் டீட்டெயில்ஸ், பிஸ்னஸ் எல்லாமே வரும். டைரக்டர் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா அது வரும், இது பிஸ்னஸ் ரீட்டெயிலாக ஹோல்சேலாக அப்படின்றது வரும். இதில் வந்து அந்த ஆர்சி ஆக்டிவாக இல்லையான்றதும் இதில் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரிட்டன் ஃபைலிங் ஸ்டேட்டஸ் பார்க்க போகிறோம். இதில் 17-18 எடுக்க போகிறோம். ஸோ இந்த 17-18 பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபைல்டாக ஒரே கிளிக்கில் அந்த ஒரு வருஷத்து ஒரே ஸ்க்ரீன்ஷாட்டில் ஒரு வருஷத்துக்கு உண்டானது பார்க்கலாம். 18-19 என்ன இருக்குது, 20 என்ன இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரே இதில் நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு அடுத்தது தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான இது. இது வந்து 3B இருக்கிறது அத்தனை டேட்டாவும் எடுத்துகிட்டு வந்து இதில் போடுது. இது ஜஸ்ட்டு வந்து போர்ட்டலில் இருக்கிறத தான் எடுத்துகிட்டு வருதே தவிர இது எங்கேயுமே சேவ் ஆகாது. இந்த போர்ட்டல் உள்ளார போனீங்கன்னா போர்ட்டல் உள்ளார என்ன இருக்குதோ அதை எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இது வந்து இதுதான் நமக்கு ரொம்ப தேவையான ரிப்போர்ட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி டர்ன் ஓவர் என்ன, அடுத்தது பார்த்தோம்னா ஐடிசி அவைலபிள் என்ன, அடுத்தது லயபிலிட்டி என்ன, அதுக்கப்புறம் ஆர்சிஎம் ஏதாவது இருந்ததுன்னா கட்டியிருந்தோம்னா என்ன. இதில் வந்து சார்ட் வைஸ் ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து இயர்லி டர்ன் ஓவர் பேசிஸ் அப்படின்றது இருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 3 செகண்டில் வந்து எப்படி பார்க்குறது அப்படின்ட்டு. இப்போ நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ இதில் எப்படின்றது பார்த்தோம்னா இப்போ ஜஸ்ட்டு வந்து 17-18 வந்து டர்ன் ஓவர், ஏதோ ஒரு டர்ன் ஓவர் 38 லேக்ஸ் சம்திங் இருக்குது. 18-19 61 லேக் சம்திங் இருக்குது. ஸோ 90 லேக் சம்திங் இருக்குது. ஸோ இது ஒரே ஸ்க்ரீன்ஷாட்டில் நம்ம போர்ட்டலில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸ், 3B இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸ் அது எல்லாமே இதில் பேசிக்காக எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு நமக்கு காமிச்சிருது. ஸோ இது இன்னொரு ரிப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா இது அவைலபிள் பேலன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு, 17-18 க்ளோசிங்கில் எதாவது இருக்கா, 18 இருக்கா, 19, இது எல்லாமே பெய்ட் கிளைண்ட்டு ரெகுலராக மாசானா கட்டிகிட்ருக்கிறதுனால இது எதுவும் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது, இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். இன்னொரு நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.